हेलो फ्रेंड्स, वेलकम टू नितिन समेलरे। नम्म समेलरे ले इनिक्कु ओरु सूपरान होममेड बीट्रूट मिल्कशेक एप्पडी सेय्यिरुंदांग पार्क्क पोरोम। इदु होममेड रोज मिल्क नु कूड सोल्ललाम। अदु कूडवे इंद बीट्रूट मिल्कशेक्कु तेवैयान एसेंस नम्म वीट्लये सेंजु स्टोर पण्ण पोरोम। अदैयुम एप्पडी सेय्यिरुदुन्नु पार्क्कलाम। அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நித்தியின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. இதை நாம் தோலை சீவி எடுத்து க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம். பொதுவாகவே பீட்ரூட்டை நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுடைய ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஜூஸாக நம்ம குடிக்கும் பொழுது ரத்தத்தோட அளவை சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மூணு பீட்ரூட்டையுமே நல்லா க்ளீன் பண்ணி தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண போகிறோம். நாம் ஃபஸ்ட்டு பீட்ரூட் எசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பீட்ரூட் மில்க் ஷேக் அதுலேருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நாம் ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் முடிஞ்சளவுக்கு ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ட்ரிங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மூணு பீட்ரூட்டையுமே நல்லா ரஃப்பாக சாப் பண்ணியாச்சு. இதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நாம் இதை மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி போதுமான அளவு, அவ்வளோதான். இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம மூடி வச்சு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்து எசன்ஸ் செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் எசன்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கும் பொழுது இந்த எசன்ஸை நம்ம 10 to 15 நாள் வரைக்கும் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி நல்லா வெந்திருக்கும். இது இப்போது நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம இந்த தண்ணியோடு ஊற்றி தான் அரைக்க போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பீட்ரூட் கூட அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் எசன்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ கெச்சப் அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்செடுத்துக்கிறோம். அந்த பதத்துக்கு இருந்ததுன்னா போதுமான அளவு. இதை நாம் ஒரு கிளாஸ் பாட்டிலையோ இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ போட்டு 10 to 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம வேணுங்கும் பொழுது மில்க் ஷேக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் எசன்ஸ் அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 to 3 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேட் ரோஸ் மில்க், அதாவது ஹோம்மேட் பீட்ரூட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு சின்ன பீட்ரூட்டை அழகாக கட் பண்ணி நான் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு வச்சுருக்கேன். மேலே கொஞ்சமாக நம்ம சாப் பண்ண நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாதாமை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா க்ரஷ் பண்ண சாக்லேட்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாக்கோ பட்டன்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு தேவையான நட்ஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேட் பீட்ரூட் மில்க் ஷேக் இப்போது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீட்ரூட்டே பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் பீட்ரூட்டை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. மேலும் இது மாதிரி புதிய ரெசிபீஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நித்தியின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.